வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி முருங்கைக்காய் மசாலா. கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 பிஞ்ச், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை பூண்டு 2 போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 10. 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். தக்காளி சின்னதாக ஒரு பழம், 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். முருங்கைக்காய் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். இதுவும் 1 நிமிடம் ஃப்ரை ஆகட்டும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1 டீஸ்பூன், தண்ணி 1 கப். சாம்பார் தூள் பொதுவாக தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் காரமாக இருக்கும், சாம்பார் தூள் அவ்வளவு காரமாக இருக்காது. சாம்பார் தூள் பாதி, மிளகாய்த்தூள் பாதி கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இடையில ஒரு தடவை கிளறி விடுவோம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம், தேங்காய்க்கும் சேர்த்தியே போட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். தேங்காய் 5-6 துண்டு, பூண்டு 4, கருவேப்பிலை, சோம்பு 1/2 டீஸ்பூன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு பட்டையும் சேர்த்திக்குவோம். காய் நல்லா வெந்துருச்சு, அரைச்சி வச்ச தேங்காயை போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் மசாலா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், சாதத்தில் பிசைஞ்சிக்கிற மாதிரி தான் கெட்டியாக இருக்கணும். ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாம், 2 பிஞ்ச் பெப்பர் பவுடர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சுடுசாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.